எக்ஸ்சேஞ்ச் ஆனால் இருக்கலாம். இப்போ இதில் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ட்ரானோட என்னென்னலாம் இருக்குது ட்ரானை ஓப்பன் பண்ணுறேன். ட்ரானுக்குள்ளே மேலே பாருங்களேன், என்கிட்ட 359 புள்ளி அதான் ட்ரான் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், செண்டு இருக்குது, அடுத்து ரிசீவ் இருக்குது, அடுத்து ஸ்ட்ரைக் இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணணும், இதை செண்டு பண்ணணும். அப்போ செண்டை டச் பண்ணுறேன். இது நல்லா பாருங்கள், ரெசிபியண்ட் அட்ரஸ். அப்போ ரெசிபியன்ட் அட்ரஸ்ன்றது நீங்கள் அங்கே காப்பி பண்ணீங்க இல்லையா, இப்போ வந்துருச்சு, அதை டச் பண்ணுறீங்க, பேஸ்ட் பண்ணிட்டீங்க. மறுபடி கூட அந்த அட்ரஸை செக் பண்ணி பார்த்துக்குங்க. கடைசியில் G8 4 OZ அப்படின்னு முடியுது இல்லையா. இப்போ மினிமைஸ் தான் நம்ம பண்ணி வச்சுருக்குறோம், நீங்கள் மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கலாம், அந்த சைட்டும் ஓப்பன் ஆகும். அந்த அட்ரஸை செக் பண்ணுங்கள் பார்த்தீங்களா, அதே G8 4 0 C ஒரு செக்கப். இல்லைன்னா இந்த அட்ரஸ் எழுதணும், இப்படி நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணிங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நான் ட்ரஸ்ட் வேலெட்டுக்குள்ளே போகிறேன். இப்போ அந்த அட்ரஸ் இருக்குது. அடுத்து அமௌண்ட்டு கேட்குது. நீங்கள் அமௌண்ட்டு வந்து எழுதி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த எழுதி வச்சதை அப்படியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி செக் பண்ணிக்கிடுங்க, 28.92 00 28.92 00 மறுபடியும் தெளிவாக இதை செக் பண்ணிக்கிடுங்க. ட்ரான் கூடவோ குறையவோ இருந்தால் உங்களோட டிரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆகாது. அப்போ மறுபடியும் மினிமைஸ் பண்ணி செக் கூட பண்ணிக்கிடுங்க. நீங்கள் எழுதுனது கூட தப்பாக இருக்கலாம், 28.92 00 ஆரைட்டு. மறுபடியும் ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணியே அனுப்புங்க, எந்த பதட்டமும் நமக்கு வேண்டாம். அப்போ 28.92 சரி கரெக்டாக இருக்குது. இப்போ கண்டினியூ கொடுக்குறோம், கேட்குது பாருங்களேன், ட்ரெயின் ஃப்ரம் டு அந்த அட்ரஸ்ஸு, நெட்ஒர்க் ஃபீ இல்லை, இப்போ கன்ஃபார்ம் கொடுக்குறோம். இப்போது மேலே இருந்ததில் என்னோடய ட்ரெயினை குறைஞ்சிருக்குதா, சரி சரியாயிருச்சு. இப்போ ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆயிருச்சு. இன்னும் ஒரு 1/2 hour to 1 hour மறுபடியும் உங்கள் வேலெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா, இப்போ பார்ப்போமே. இப்போ அப்படியேவும் நம்மளோட அந்த வேலெட் அந்த இதுக்கே போகிறோம். இப்போ பாருங்கள் 0 அப்படின்னு காட்டுது. இன்னொரு 1/2 hour கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா